அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரிகள் ஏலக்காய் தீபம் நாளைய தினம் எப்படி ஏற்றுவது, சம்பங்கி எண்ணெய் தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படின்னு நிறைய தோழிகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் சம்பங்கி எண்ணெய் தீபம் இதை வந்து நம்முடைய அத்வைதா 786 வந்து அப்லோடு பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் தீபம் எப்படி ஏற்றணும் அதையும் நம்முடைய அத்வைதா 7 வந்து உங்களுக்கு 7 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நாளைய தினம் பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். நாளைய தினம் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள், அதனால் மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாதத்தினுடைய முதல் நாளை திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதி நிறைந்த நன்னாள், அதாவது நிலவினுடைய ஒளி அப்படின்றது வந்து முழுமையாக இருக்கும். சந்திர பகவானினுடைய அனுக்கிரகம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதனால் நாளைய தினம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு, இப்படி சொல்லும்போது சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும், குளிச்சுட்டு கோலம் போடணுமா, கோலம் போட்டுட்டு குளிக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம். குளிச்சுட்டு கோலம் போடுவது ரொம்ப சிறந்தது. முடியாதவர்கள் கோலம் போட்டுட்டு குளிக்கலாம். அடுத்து ஒரு சந்தேகம் வரும், காலையில் 4 மணி அப்படின்னு சொல்லும்போது கதவை திறக்க முடியாது, அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே பூஜை செய்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு வெளிச்சம் வந்த பிறகு கதவு திறக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். அது வந்து உங்களுடைய விருப்பம் போல செய்துக்கங்க. கதவை திறந்து கோலம் போட்டு அதற்கு பிறகு பூஜை செய்வது அப்படின்றது சிறந்தது. அதாவது பின்புற வாசல், கொல்லை வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து முதல்ல திறந்துட்டு அதற்கு பிறகு நம்முடைய மெயின் என்ட்ரன்ஸை திறந்து கோலம் போட்டுட்டு அடுத்து பூஜைகளை செய்வது சிறந்தது. அடுத்து வந்து இந்த சாணியை வச்சு பூசணி பூவை வைக்கலாம். பூசணி பூ இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு பூவை வைக்கலாம், மஞ்சளாக இருக்கின்ற பூ வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பூவை வந்து அதில் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து நிலைவாசலில் 2 தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு பழைய பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு புது பூக்களை வச்சுட்டு பஞ்சபாத்திரத்தில் தண்ணீரை மாற்றி வைத்துட்டு அதற்கு பிறகு வந்து வீட்டுக்குள்ளே தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு வெற்றிலை பாக்கு பழம் தேங்காயை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைய தினம் வெண் பொங்கலை வந்து கண்டிப்பாக செய்யணும். முதல் நாள் அப்படின்றதுனால வெண் பொங்கல் பிரசாதத்தை செய்யணும். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கோவிலில் செய்வாங்க அந்த முறையை வந்து நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். பாசி பருப்பு, அதாவது 1 கிளாஸ் அரிசி அப்படின்னா அதில் வந்து பாதி வந்து பாசி பருப்பு எடுத்துக்கணும். அது ரெண்டுத்தையும் வாணலியில் வந்து வறுக்கணும். அது வந்து வாசனை வரும், அந்த அரிசி வந்து வெண்மையாக மாறும், பருப்பு வந்து கொஞ்சமாக வாசனை வரும். அதற்கு பிறகு அது நல்லா கலைஞ்சிட்டு தண்ணீர் ஊற்றி அதில் வந்து சீரகத்தை நிறைய போட்டு உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு 5 விசில் விட்டு எடுத்த பிறகு அதில் வந்து நெய் விட்டு, தனியாக ஒரு வாணலியில் நெய் விட்டு, அடுத்து அதில் வந்து முந்திரி பருப்பு இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மிளகு சீரகம், அடுத்து பச்சை மிளகாய் சிலர் வந்து போடுவாங்க, இந்த பச்சை மிளகாயை சிலர் வந்து பச்சை மிளகாய் அப்படின்றத இந்த வெண்பொங்கலில் போட மாட்டாங்க, சிலருக்கு பழக்கம் இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி கொஞ்சம் போட்டுட்டு அதை வந்து அந்த வெண்பொங்கலில் போட்டு நல்லா கலந்து கொஞ்சமாக வந்து சூடு குறைந்த பிறகு பெருமாளுக்கு மற்ற தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக நாளைய தினம் வைப்பது அப்படின்றது ரொம்ப சிறந்தது. அடுத்து கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற தெய்வங்களுக்கு தீபங்களை ஏற்றி முடிச்சுட்டு வீட்டிலையே திருப்பாவை திருவம்பாவை படிக்கலாம், அல்லது கோவிலுக்கு நம்ம போயிட்டு கூட அங்கே வந்து படிக்கலாம், அல்லது வீட்டில் செய்த பிரசாதத்தை கோவிலுக்கு கொண்டு போய் 4 பேருக்கு பிரசாதத்தை விநியோகம் செய்வது அப்படின்றதும் ரொம்பவே சிறப்பு. உங்களால் எது முடியுமோ இதில் வந்து அதை செய்யுங்க. ஆனால் அதிகாலையில் எழுந்து குளிச்சு பூஜை செய்வதை மட்டும் மறக்காதீங்க. மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் பூஜை வந்து இப்படித்தான் செய்யணும். 30 நாளும் இப்படி செய்தால் சிறந்தது. ஆனால் 30 நாளும் அப்படி செய்ய முடியாதவர்கள்
எளிமையான விதத்தில் வந்து தினம்தோறும் ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை பாலோ பழமோ ஏதோ ஒன்று வைப்பது சிறந்தது. முதல் நாள் வெண்பொங்கலை வைத்து நம்ம வந்து இறைவனுக்கு நைவேத்தியத்தை சமர்ப்பணம் செய்வது சிறந்தது. பச்சரிசி தான் இந்த பொங்கலில் வந்து பயன்படுத்தணும். நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நம்ம வந்து தெய்வத்திற்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து இல்லாதவர்களுக்கு வறியவர்களுக்கு ஒரு 4 பேருக்கு பிரசாதமாக தருவதுதான் ரொம்பவே சிறந்தது. அதிகாலை நேரமாக இருக்குது, குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போத்திட்டு நாம் வந்து தூங்கக்கூடாது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் வந்து மலர்ந்திருக்கும். அவை எல்லாமே வந்து தெய்வத்தினுடைய பாதங்களை நாம் சேர்வோமா அப்படின்னு சொல்லியே அந்த பூக்களெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கோமா. அதனால் அத்தனை பூக்களையும் பறித்து தெய்வத்தின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்து, இறைவனே நீதான் எனக்கு கதி, என்னுடைய பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தீரணம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பாதகமலத்தை பற்றி இந்த 30 நாட்களும் பக்தி சிரத்தைகளோடு பூஜை செய்யும்போது கண்டிப்பாக அந்த இறைவனினுடைய அனுகிரகம் அப்படின்றது வந்து ஏற்படும். நிறைய பேர் நாங்கள் எத்தனை பூஜை செய்தாலும் எங்களுக்கு பலன் அளிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் யாரும் கிடையாது, நாம் தான். நம்முடைய கர்ம வினைதான் காரணம். ஏதோ ஒரு பிறவியில் நான் செய்த கர்மத்தை இப்போ நான் ஏன் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா, மானிட ஜென்மத்தினுடைய ஃபார்முலாவே அப்படித்தான். நாம் எப்பயோ செய்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கணும். அதனால் பொறுமையாக இருந்து இறைவனை வந்து நாம் சரணடைந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாது நாம் எதை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இறைவன் வந்து கண்டிப்பாக நமக்காக மனம் இறங்கி நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அப்படி தீர்க்கலை, நம்முடைய பிரச்சனைக்கு அவர் செவி சாய்க்கலை அப்படின்னா அவர் இறைவனே கிடையாது. அதனால் ஆனால் இந்த தெய்வத்தை வணங்கும் போது அனைவரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய சோதனைகள் வருதுங்க. எங்களால் முடியலைங்க, நாங்கள் கும்புறதையே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை வணங்கினால் முதலில் ரொம்ப சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் எல்லாத்தையும் நாம் வந்து மன தைரியத்தோடு எதிர்கொள்ளணும். அப்போ தான் இறைவன் வச்சு அந்த டெஸ்ட்டில் வந்து நாம் பாஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை, நான் விளக்கு ஏற்றினேன், எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறார் தெய்வம், அதனால் நான் இந்த விளக்கு ஏற்றுறதையே விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்வதுண்டு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இறைவன் வந்து நமக்கு கஷ்டத்தை தருவது எதற்காக அப்படின்னா, நம்முடைய பாவத்தை கஷ்டத்தின் மூலமாக குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து விரும்புவார். அவர் நமக்கு எதிரி அல்ல, ஆனால் நாம் செய்த அந்த பாவங்கள் தான் நம்மை வந்து பீடிக்கும். அதனால் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு தெய்வத்தினுடைய பாதத்தை பற்றி கொண்டு இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தெய்வம் வந்து நம்மை கைவிடாமல் காப்பாற்றும். அதனால் இந்த மார்கழி பூஜை செய்யும்போது பாவங்கள் வெகுவாக குறைக்கப்படும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.